உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குருவோட அருள் இருந்தாதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னா அதை யாராலும் ஏத்துக்க முடியாது இல்லையா? இவர்தான் இறைவன் அப்படிங்கறத சுட்டி காட்டுறது குரு தான். குரு தான் மென்மையானவர். குரு இல்லைன்னா இறைவன் நமக்கு யாருக்கு தெரியும்? நம்ம குரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வம் நமக்கு தெரிஞ்சிடும்ல சார். கலாச்சாரங்களை மதிக்கலை, பாரம்பரியத்தை மதிக்கதில்லை. அந்த கலாச்சாரமும் பாரம்பரியத்தையும் மதிக்கலை அப்படின்னாலே இறைவும் அந்த குலதெய்வம் மறைஞ்சிரும் இல்லையா? இரண்டு தம்பதி குலதெய்வ வழிபாடுகள் இல்லாதனால பல துன்பங்களை அனுபவித்து இப்போ பெரிய சிக்கலில் வந்து இருக்கிறாங்க. பிதிர் தோஷங்கள் நாளைக்கு கழிக்க போகிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு அந்த விமோசனங்களை கிடைக்கும். ஆனால் நீங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறீங்க, குலதெய்வம் பற்றி சொல்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட வரும்பொழுது ஜாதகம் கொண்டு வரணுமா? அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய ஃபோட்டோ, லக்னம், ராசி இருந்தால் போதும். சித்த பிரம்மை பிடிச்சவங்கன்னா இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியுது? சில பேர் போத வசுகளை அதிகமாக கஞ்சாவை உபயோகப்படுத்துறதுனால அந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இரு அதில் போய் இருந்துக்கிட்டு நான் யோகி. சித்தர்களுக்கு இறப்பு பிறப்பு என்பது கிடையாது. சித்தர்கள் பல சித்துக்களை உள்வாங்கினவங்க. அவங்க வந்து பல இடங்களில் பல்லாயிரக்கணக்கான அணுக்களை பிரிஞ்சிருவாங்க. எப்படி பாதரசத்தை கீழே கொட்டினோம்னா அப்படியே பிரியும், பலோடி அது புறம் ஒன்று சேர். இதுதான் சித்தர்களோட நிலைமை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் பற்றின நிறைய விஷயங்களை நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட சித்தர்களை எப்படி பார்க்கலாம், சித்தர்களை எப்படி உணரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. நீங்க என்கிட்ட நிறைய தடவை சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குருவுக்கு அடுத்த நிலை தான் இறைவன். குரு அருள் இருந்தால் தான் இறை அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மக்களுடைய பெரும்பான்மையான எண்ணம் என்ன அப்படின்னா, இறையுடைய அருள் கிடைச்சா போதும், இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சா போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? குருவோடைய அருள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னா அதை யாராலும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? தேக்கு மரம் இருக்குது, எல்லா பொருளையும் தேக்கு மரத்தில் செய்கிறாங்க. அது அப்படியே நமக்கு வர்றதில்லை. அதுக்கு ஒரு தச்சர்னு ஒரு ஆள் அதை உருவகப்படுத்தி அது என்னென்ன தேவைக்கு ஏற்றா போல் அதை வளைத்து இழைத்து செய்கிறாங்க. அது மாதிரி தான் குரு என்ன தான் இருந்தாலும் இறைவன் இருந்தாலும் இறைவனை நமக்கு இவர் தான் இறைவன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது குரு தான். குரு தான் மென்மையானவர். குரு இல்லைன்னா இறைவனை நமக்கு யாருக்கு தெரியும்? ஓகே, அப்படி பார்த்தா நம்ம குரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வம் நமக்கு தெரிஞ்சிடும்ல சார் ஆட்டோமேட்டிக்காக? குரு வழிபாடு செய்யணும் இல்லை, இவன் தர்ம காரியங்களில் ஈடுபட்டிருக்கணும் இல்லை. இவங்களுக்கு தான் பணத்தாசை பெருத்திருச்சு. கலாச்சாரங்களை மதிக்கலை, பாரம்பரியத்தை மதிக்கதில்லை. அந்த கலாச்சாரமும் பாரம்பரியத்தையும் மதிக்கலை அப்படின்னாலே இறைவும் அந்த குலதெய்வம் மறைஞ்சிரும் இல்லையா? ஜாதகத்தில் 13வது தலைமுறை மறையுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த கலாச்சாரங்கள், பண்பாடுகள், வழிபாடுகள், வீட்டில் நடைமுறைகள் இதை மறந்தாலே 13வது தலைமுறை வந்துடும். அந்த 13வது தலைமுறையில் இவன் செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் அழியணும். அடுத்தாக்கில் அவன் புடம் போட்டு புது மணி தானே எடுக்கணும். அந்த காலகட்டத்தில் அந்த குலதெய்வம் மறைஞ்சிடும், தாய்மாமா சாணமும் மறைஞ்சிடும். மனிதன் எதுவும் ஒரே துன்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. கால சுழற்சியில் அவன் சுழண்டு சுழண்டு வந்துகிட்டு இருக்கணும். அதனால் இறைவனுடைய படைப்பில் இதெல்லாம் சகஜம். ஓகே, குரு வழிபாடு செஞ்சு குலதெய்வம் அறிஞ்சு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வரமாக அமைஞ்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? குரு அருள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் தென்காசியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ரயில்வே பணியாளர் அன்னைக்கு அவர் வேலைக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறாரு, கம்பல்சரியாக போக சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல குரு உணர்த்தல் அவருக்கு வந்துருச்சு. அந்த தலைமுறைகள் கழிஞ்சு புது ஜனனம், அவங்க குடும்பத்துக்கு விடிவுகளெலாம் வந்துருச்சு, ஜாதகங்களும் கைகூடுது, குலதெய்வம் அவங்களுக்கு வருது. நான் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டு 5வது கம்பார்ட்மெண்ட்டு, என்னுடைய மனைவியும் கூட்டு வந்திருந்தேன், அவங்க 2வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு போய் சில பொருள்களை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இங்கே லைட்டெல்லாம் அணைச்சிட்டாங்க. நான் அந்த கம்பார்ட்மெண்ட்டு தெரியாமல் 7வது கம்பார்ட்மெண்ட் போயிட்டேன். அதில் அவர் உட்காந்துருக்கிறாரு. ஐயா இது 5வது கம்பார்ட்மெண்ட்டான்னு கேட்டேன். அங்கே போங்க, அங்கே 7வது கம்பார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்கியா அப்படின்னாரு. பார்த்துட்டு நான் வந்து கேட்டு வந்து படுத்து தூங்கியாச்சு. அவர் நெட்டில் என்ன பார்த்துட்டு உங்கள் மீடியாவில் ஒளிபரப்பான செய்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்புறம் அந்த ஷார்ட் பேப்பரை பார்த்துட்டு என்னையே நேரில் வந்து, ஐயா நீங்கள் தென்காசி ஈஸ்வரன் தானே? ஆமாம். நீங்கள் குலதெய்வ விஷயமா கேட்கணும். அப்போ நீங்கள்
வாங்க ஊருக்கு வாங்க இல்லை வேறு ஏதாவது இடங்கள் என்ன பார்க்கும்போது கேளுங்க நான் சொல்கிறேன். நாளைக்கு என் கூட ஊருக்கே வர்றார். இதுதான் குரு அருள். எந்த இடத்துல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல லைட்டை அணைக்கிறாங்க. என்னுடைய கம்பார்ட்மெண்ட் எனக்கு வயசு 60 சரியாக இருட்டுக்குள்ளே தெரியலை. தடுமாற்றத்தில் அந்த லைட்டை அணைச்சோடனே இடம் தெரியாமல் போகிறேன். அப்போ அங்கே குருவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கி. குலதெய்வத்தினுடைய மறு ஜனனம் ஆகுது அங்கே. இனிமே தான் அவரை பார்த்து சொல்லணும். நாளைக்கு வர்றாரு, வந்து பார்த்து சொல்லணும். அவருக்கு நீங்கள் கேட்டதுக்கு நேரடி உதாரணம் அது. இப்படி பல அனுபவங்கள் நடந்திருக்கு. சில பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களுக்கு போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அன்கான்ஷியஸ்னு மெசேஜ் வந்துடும். அந்த இடத்துல அவங்களுடைய குரு அருள் என் மூலமாக அவங்களுக்கு அதை உணர்த்தும். நான் ஒரு சாதாரண துரும்பு. அந்த உணர்த்தி அவன் அதை பலனடைய விறகு எனக்கு தன் உணர்வு இருக்காது. இப்படி பல இடங்களில் நடந்திருக்கு. ஓகே, குருவை கும்பிட்டு வரம் பெற்றவங்களை பற்றி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதே கும்பிடாமல் சாபம் வாங்கினவங்க யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய அனுபவத்தில்? நேற்று சென்னையில் ஏகப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்தாங்க. ஒரு தம்பதி, அவங்க வந்து ஒரு விஷயமாக ஒரு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க வீட்டு மேலே. இந்த குல வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் இல்லாதனால பல துன்பங்களை அனுபவித்து இப்போ பெரிய சிக்கலில் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு காலத்தின் சக்கரத்தின் படி அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் குருவருள் அவங்களுக்கு கிடைச்சிது. நேற்று வந்து சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம இனிமேல் அதை சொல்ல போகிறோம். அந்த பிதிர் தோஷங்கள் நாளைக்கு கழிக்க போகிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு அந்த விமோசனங்கள் கிடைக்கும். ஓ சரிங்க. இது என்ன பேர் விஷயங்கள் அவங்கள இதை சொல்லதுக்கு? இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு முறை. ஆனால் நீங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறீங்க, குலதெய்வம் பற்றி சொல்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட வரும்பொழுது ஜாதகம் கொண்டு வரணுமா இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரணும்? அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய ஃபோட்டோ, லக்னம், ராசி இருந்தால் போதும். இதை நான் அனுப்ப சொல்லுவேன். அதன் மூலமாக இவங்களுக்கு அந்த காலங்கள் வந்துருச்சா என்னங்கிறத பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும். கொஞ்சம் பொறுமை தேவை. எனக்கும் பல விதமான வேலைகள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை பார்த்து இவர்களுக்கு இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது. சில பேருக்கு பார்த்த உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏன் கிராஸ் பண்ணி போகும்போதே அவங்க குலதெய்வம் வந்துடும். ஆனால் அவங்க கேட்டால் தான் நான் சொல்லணும். அவங்க கேட்காமல் சொல்ல முடியாது. சில நபர்களுக்கு கேட்காமலே சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வறுமை கொண்டு கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அறிவுகள் இருக்காது. அறிவுகள் இருக்கணும்னு நம்ம தவறாக சொல்லலை. அந்த உணர்வுகள் இருக்காது. அறிவு மீனிங் உணர்வுகள். இந்த குலதெய்வம் பார்க்கணும், இதை செய்யணுங்கிற அந்த உணர்வலைகள் அவங்களுக்கு செயல்படாது. எம்னா அவங்களுக்கு வறுமையில் தன்னுடைய போஜனமே பெரிய குறியாக இருப்பாங்க. ஒரு நாள் போஜனம் கழிக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். யாசகம் வாங்குவாங்க. சில பேர் முடியாத விதை ஏதாவது ஒரு 10 பீசா தருவாங்களான்னு எதிர்பார்த்துப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க குலதெய்வத்தை சொல்லதுக்கு அறிவுறுத்தும். அவங்களுக்கு சொல்லலாம், நம்மளே முன்னிறுத்தி நம்மளே வாலண்டியர்ஸாக போய் சொல்லலாம். உதாரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியில் கெட்வெல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கல் அடைப்பால் ஒரு பையனுக்கு யூரின் போகாமல் இருக்கு. நான் வீட்டில் அன்கான்ஷியஸ்ன்னு உடனே கிளம்பி போயிட்டேன். போய் கண்டக்டர் என்ற டிக்கெட் கேட்கல. இறங்கின உடனே கொஞ்சம் பச்சலெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஆஸ்பத்திரியில் என்ன 3 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ரூபாங்கிறது அங்கே அவங்க பாஷையில் 3 லட்சம். இவன் போய் 3000 ரூபாயை கொண்டு போயிருக்கான். 3000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்னு விளையாடிச்சு பற்றிட்டாங்க. அந்த பையனுக்கு நேரம் ஆக ஆக வயிறு வீங்கிடுச்சு. இது குருவர்களும் குலதெய்வ அருளும் சேர்ந்தது. நான் போய் அந்த பச்சலையை கொடுத்த உடனே அவனுக்கு யூரின் பிளாடர் ஓப்பன், செவ்வை விட்டு யூரின் பிரித்து மூச்சு வந்துச்சு. அப்புறம் அந்த நபர் வந்து சொல்லி பலோடின உடனே இப்போ சரி வீட்டுக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு சுய உணர்வு கிடைக்கல. யாரோ ஒருத்தர் டிக்கெட் எடுத்துவாங்க, அந்த அருளையும் இறைவன் கொடுக்குறான். அப்போ அவங்க என்ன எதற்காக அவனுக்கு செய்யப்பட்டதுன்னா, ஏதோ ஒரு பலடைந்த சிவன் போய் அவன் விளக்கு போட்டு தூத்து தொழிச்சிட்டு இருந்தான். அந்த அருள் என்ன வந்துச்சு. நேரடியாக நடந்த நிகழ்ச்சி. இப்படி சில அறிவுறுத்தல்கள் ஏற்படும். யாரோ இனம் தெரியாத ஒரு நபருக்கு சில உதவிகளை செய்கிறதுக்கு இப்படி நம்மளை ஒரு கருவியாக இறைவன் படைச்சிருக்கான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தருடைய முகம் பார்த்து அவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சால் குலதெய்வத்தை சொல்ல முடியும் அப்படின்னு. இப்போ என்னுடைய குலதெய்வம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதுக்குன்னு காலகட்டங்கள் இருக்குது, அதை வச்சு சொல்லலாம். சரிங்க. குரு அருள் வந்து கண்டிப்பாக தேவை ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க.
குரு அப்படின்னாலே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலையிற்கு போகிறதுக்கு அவங்க தான் பெருசாக உதவுவாங்க. சித்தர்களையும் குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்களையும் குருவாக வழிபடுற வழக்கமும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் சித்த பிரம்மை பிடித்தவங்களாம் இப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியுது? அதாவது சமீப காலத்தில் சில நபர்கள் சொன்ன சில நபர்கள் எழுதிய புத்தகங்களை பார்த்துட்டு அவங்க கமர்ஷியலாக எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்களை கேட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ரீதியில் அவங்க ஒரு நிலைக்கு மேலே போயிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு எந்த வேதங்கள்லையும் இடம் கொடுக்கலை. பொறுமை தேவை, தன்னடக்கம் தேவை. இந்த தன்னடக்கத்தை மீறினவுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு புத்தி சுவாதீனம் ஏற்படுது. அதை போனோன்னா இப்போ இப்போவே சமீபத்திலே பார்க்கலாம், நிறையா பேர் தடி வளர்த்துட்டு நானே சிவன் அகம் பிரம்மாஸ்மி என்ன தவிர அவங்க அடுத்தவங்கள்ட்ட திணற வாங்க மாட்டான். இதில் ஒரு சில இல்லை பல பெரிய ஆட்களே விபூதிங்கிறது ஒரு புனிதமான பொருள், அந்த விபூதியை வாங்கி பூச மாட்டாங்க. நான் அவங்களே அள்ளி எடுத்துக்கிடுவாங்க, நான் தான் பெரிய தன்மையில் உள்ளவங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துனால் அது என்னுடைய வளர்ச்சி அந்த சுவாதீனத்தை புத்தி சுவாதீனத்தை கொடுத்துரும். அவங்கள சில பேர் அந்த மாதிரி நிலை வரும்போது இவங்க முன்னாடி வழிபடின படிப்பு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சில அந்தரங்க சித்த முரு புருஷ ரீதியில் சில அந்தரங்கள் சில நேரங்களில் சில மில்லி செகண்டில் வந்து வந்து போவோம். அதை சில ஓப்பன் பண்ணி வெளியே சொல்லுவாங்க, ஆனால் அதை சொல்லக்கூடாது. அதை உள்ளடக்கம் பண்ணால் தான் அவங்க அந்த நிலைக்கு வர முடியும். இவங்க அதை ஓப்பனாக சொல்லி நம்ம ஒரு பெரிய சாமியார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் தான் அவங்களுக்கு அந்த புத்தி சுவாதீனம் ஏற்படுது. சில பேர் போத வசுகள் அதிகமாக கஞ்சாவை உபயோகப்படுத்துறதுனால அந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இரு அதில் போய் இருந்துக்கிட்டு நான் யோகி நான் பெரியாள் அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டுருக்கேன். அது அதுதான் சார் நானும் கேட்க வந்தேன். கடவுள் அப்படின்னா ரொம்ப சுத்தமானவங்க தூய்மையானவங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ தன்னை தானே சித்தர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கலாம் மது பழக்கமாக இருக்கட்டும் புகை பழக்கமாக இருக்கட்டும் வழிபட போகிறவங்க மது வாங்கிட்டு போய் கொடுக்கறத ஒரு இதுவாகவே வச்சுருக்காங்க. இது தவறான விஷயம் இல்லையா? இதை எப்படி நம்ம கடவுள்னு ஏற்றுக்கிட்டு இல்லை குருன்னு ஏற்றுக்கிட்டு நம்மளால் வழிபட்டு போக முடியும்? அவங்கள நம்ம குருன்னு ஏற்றுக்கிட முடியாது. எந்த இடத்துல மது மங்கை இந்த மாதிரி இருக்குதோ அந்த அவர்கள் வந்து குரு ஸ்தானத்தில் இல்லாதவங்க. படைப்பால் நல்ல மனிதர் தான், இறைவனுடைய படைப்பால் அவங்க நல்லவங்க தான். ஆனால் நடைமுறை பழக்கத்தால் அவங்க கெட்ட பழங்களில் இறங்கி அவங்கள குருன்னு நம்ம ஏற்றுக்கிட முடியாது. மக்கள் வந்து தவறான பாதையில் போகிறாங்க. நமக்கு ஏதாவது எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற ரீதியில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்கள நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக பார்த்துக்கிட்டோன்னா நிறைய இடத்துல கோவில்களில் சித்தர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க உண்மையான சித்தர்கள் தான் இல்லை சித்தர்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்களா, வாழும் சித்தர்கள் அப்படின்னு உண்மையிலே இருக்காங்களா? சித்தர்களுக்கு இறப்பு பிறப்பு என்பது கிடையாது. சித்தர்கள் பல சித்துக்களை உள்வாங்கினவங்க. அவங்க வந்து பல இடங்களில் பல்லாயிரக்கணக்கான அணுக்களை பிரிஞ்சிருவாங்க. எப்படி பாதரசத்தை கீழே கொட்டினோம்னா அப்படியே பிரியும், படோடி அது உரம் ஒன்று சேரும். இதுதான் சித்தர்களோட நிலைமை. அணுக்களாக பிரிஞ்சு மரங்களாகவும் செடிகளாகவும் மானிடர்களாகவும் மானிட எண்ண பிரதிபலிப்பாகவும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் இருப்பாங்க. சில இடங்களில் சில விஷயத்தை நல்ல பொதுவான நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அது உண்மைதான் என்பதற்கு அவங்க ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுவாங்க. நான் கூட சில பேர் சேர்ந்த குலதெய்வத்தை பண்ணும்போது இதை பார்த்த உடனே இந்த சிக்னல் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதை அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி எண்ணத்தை சொல்லக்கூடியது அந்த சித்தர்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சித்தர். சித்தர்கள் வந்து மதுபானத்துக்கோ ஊருக்குள்ளேயே வரமாட்டாங்க. பொதுவாக சித்தர்களை நம்ம கூப்பிடவே கூடாது. அவங்க உலக ஜனரஞ்சத்துக்காக உலக சுழற்சிக்காக பிரணவத்தை எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமசிவாய மந்திரங்கள் ஓம்ங்கிற பிரணவம் இதை சொல்ல சொல்லத்தான் பஞ்சபூதங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பஞ்சபூதங்களை இயக்கிறதுக்காக சித்தர்கள். சித்தர்கள் யாருன்னா சிவன் தான். சிவனுடைய பிறப்பு தான் சித்தர்கள். சிவனும் சித்தர்களும் ஒன்றாம். வாழும் சித்தர்கள் இருக்காங்க, அவங்க இருந்து ஊருக்குள்ளே வரவே மாட்டாங்க, வனாந்தரங்களில் இருப்பாங்க. நீங்கள் சித்தர்களை பார்க்கணும்னு நினைத்தால் யார் வேணாலும் பார்க்கலாம். தூய மனதோடு உள்ள தூய்மையோடு நல்ல எண்ணங்களோடு சிவபெருமானை நினச்சி ஒரு வனாந்தரத்துக்குள்ளே
போய் இருந்தேன்னா அவங்க இரவு பௌர்ணமி அமாவாசையில் அவங்க கிராஸ் பண்ணி போகிறது தெரியும். என் குற்றாலம் சித்திர சபையில் அமாவாசை அன்னைக்கு மரக்கட்ட சிரிப்பு நடக்கிற சத்தம் கேட்கும். அங்கே அகில் சந்தனக்கட்டைகள் எரியக்கூடிய வாடைகள் நீங்கள் உணரலாம். பூஜை நடக்கிறது கேட்கும். சில காலகட்டங்களில் அங்கே மணி ஓசையும் கேட்கும். சில நயன பாசைகள், நயன பாசைகள்ங்கிறது அறியாத பாசைகள், அதை நீங்கள் கேட்கலாம். பார்வைகள் மூலமாக சித்தர்களை பார்க்கணும்னா வனாந்தரத்தில் பார்க்கலாம். அதாவது வனாந்தரம்னா அடர்ந்த காடுகள். மனிதனுடைய இருக்கிற இடத்துக்கு சித்தர்கள் வரமாட்டாங்க. அவங்களுடைய அனிமாங்கிற ஒரு சக்தி தான் வரும். அனிமான்னா நுண் துகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துகள்களாக இறைவன் அந்த சித்தர்கள் வர்றாங்க. வந்து என்னென்ன யார் யாருக்கு செய்யணுமோ அவங்க சொல்லுவாங்க. சித்தர்கள் பற்றியும் குருமார்கள் பற்றியும் நிறைய தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.